ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சுங்க. அப்படி என்னடா துயர சம்பவம்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கரமான அப்படி ஒரு பசிங்க. சரி, சாப்பிட்லான்ட்டு வீட்டில் போய் பார்க்குறேன், பாவக்காய் குழம்பு வச்சுருக்காங்க. உடனே நேராக எங்கள் அம்மா கிட்டே போய்ட்டு, என்னம்மா பாவக்காய் குழம்பு வச்சுருக்கேன்னு கேட்குறேன். நீ என்ன படிச்சுட்டு வேலைக்கே போகிற, சும்மா தானே சுற்றிக்கிட்டு இருக்க, வேணும்னா தின்னு இல்லைனா பட்டினியை கடைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே பேசணும்னா அடிச்சே கொண்டு போடானு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு மொபைல் எடுத்து ஏதாவது வீடியோ பார்க்கலான்ட்டு மொபைல் எடுத்து பார்க்குறேங்க. அப்போ தாங்க அந்த துயர சம்பவமே நடந்துச்சு. நானே பாவக்காய் குழம்பு வச்சுட்டாங்கன்னு மன உளைச்சலில் யூடியூப்பில் போய் வீடியோ போகலான்னு போனால், ஃபஸ்ட்டு வீடியோவே இர்ஃபானோட வீடியோங்க. நம்ம தலைவன் டேபிள் ஃபுல்லாக வெரைட்டி வெரைட்டி நான்வெஜ் வச்சு கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு அதை பார்த்த உடனே கண்ணே கலங்கிடுச்சு. சரி ஓகே, இர்ஃபான் அளவுக்கு நம்ம சாப்பிடாட்டியும் ஏதோ ஒரு பிரியாணி அதை வாங்கி சாப்பிட்லான்ட்டு நேராக போய்ட்டு கஜானாவை பார்த்தேங்க. அங்கே பார்த்தா 30 ரூபா தான் இருந்துச்சு. என்னடா நைட்டு தான் 100 ரூபா வச்சுட்டு தூங்குனா இப்போ பார்த்தா வெடிஞ்சோடனே 30 ரூபா தான் இருக்குன்னு ஷாக் ஆகிட்டேங்க. நான் நேராக அம்மாட்ட போய்ட்டு, என்னம்மா நான் 100 ரூபா வச்சுருந்தேன், 70 ரூபாய்க்கு ஆனால் 30 ரூபா மட்டும் தான் இருக்குன்னு கேட்குறேன். அந்த 70 ரூபாயில் வாங்கினதானே தம்பி இந்த பாவக்காய் அப்படின்னாங்க. எனக்கு எப்போ இருக்குன்னு நீ நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷன் எவ்வளோ சோகத்தை தான் தாங்க முடியும் சொல்லுங்கள். சரி ஓகே, என்ன பண்ணுறது, இன்றைக்கி இந்த 30 ரூபா தான் நம்மள்ட இருக்குது. சரி ஓகே, இதை வச்சு ஏதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டு நேராக கடைக்கு போய்ட்டு என்னடா வாங்கினாலும் பார்த்தா 30 ரூபாய்க்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க. எது எடுத்தாலும் 40 ரூபா 40 ரூபாய்க்கு மேலே தான். ஒரு காடை கேட்டால் கூட உயிர் காட்டை கூட 40 ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியல. என்னடா பண்ணுறதுன்ட்டு திரும்பி பார்த்தா ஓரத்தில் ஒருத்தவங்க கருவாடு ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆடா ஆடா அடிச்சுக்கிற ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு 30 ரூபாய்க்கு கருவாடு வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்த கருவாடை தொக்கு மாதிரி ரெடி பண்ணி சும்மா சாப்பாட்டில் போட்டு பிரட்டி அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. வெறித்தனமாக நீ சாப்பிட போகிறேங்க, பயங்கரமாக பசிக்குது. வாங்க கருவாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கடவுள் நபர் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா 2 பூண்டு பல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க. அதுவும் நல்லா கோல்டு கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேங்க. கருவாடு தொக்கு செய்கிறதுனால வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் கோல்டு கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நாம் ஆனியனை போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வாங்கி வச்சுருக்க கருவாடையும் இதில் போட்டுக்கலாங்க. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா துண்டு கருவாடுங்க, நல்லா கல் மாதிரி இருக்கும். இதை வந்து சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டேன் ஆல்ரெடி. அதை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அந்த கருவாடையும் இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஏன்னா கருவாடும் ஆயிலில் வேகும்போது அந்த ஸ்மெல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்குங்க. நம்ம கருவாடை போட்டுட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு 2 கிண்டி கிண்டியாச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலே இருக்க கருவேப்பிலை செடியிலேருந்து 4 கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாங்க. ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்தோம்னா அதோட கலர் வந்து க்ரீனாகவே இருக்குங்க. அது ரெண்டாவது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் ஆனியன் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூளுங்க. எந்த நான்வெஜ் இருந்தாலும் சரிங்க, சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த ஆயிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க. தண்ணியை ஆட் பண்ணி தக்காளியையும் போட்டுடலாங்க. என்னடா வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளியை வதக்காமல் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தக்காளி போடலான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மேக்ஸிமம் எல்லா சைடுமே வந்து வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளியும் சேர்த்து வதக்கிடுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா சொன்னது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா தக்காளியை வதக்காமல் சேர்த்து பாருங்கள். சேர்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் டன்னுங்க. இது நல்லா சுண்டி தொக்கா வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாங்க. இறக்கி வச்சு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதாங்க. 1000 நான்வெஜ் இருந்தாலுமே கருவாடு கருவாடு தாங்க. சும்மா சமைக்கும் போதே சுவாசம் 8 ஊருக்கு அடிக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. எப்படா சாப்பிடுவான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பசியாக இருக்குது வேற. இன்றைக்கு நாள் பாவக்காயிலேருந்து கசப்ப ஆரம்பித்தாலும் கருவாட்டு தொக்கு மூலிமா மனநிறைவாக மாறிடுச்சுங்க. என்ன தான் நம்ம தலை இர்ஃபான் மாதிரி நம்மளால் சாப்பிட முடியலனாலும் நம்ம கையால் சமைச்சு சாப்பிடும்போது அதோடய சந்தோஷமே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் எப்போயாவது ரொம்ப பசியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. இதில் ஃபைனலாக ஒரு குறை என்னென்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி தலை இல்லைங்க கடைசியாக வீட்டில் பார்த்தா. சரி ஓகே, கொத்தமல்லி தலை போட்டிருந்தா எனக்கு கொஞ்சம் செம்மையாக இருந்திருக்கும், ஆனால் இதுவே செம்மையாக தாங்க இருக்குது. சரி போதும்னு நினைக்கிறேன் சொன்னது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. நான் வேறு யூடியூப் வீடியோக்காக இந்த கரண்டி வேறு போட்டேங்க, இதில் எடுக்கவே முடியல. இருங்க எடுத்து பார்க்குறேன். ஓகே ஓகே, எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வா, பார்க்கவே செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சரி வாங்க சாப்பிட்ருவோம், வெயிட் பண்ணது போதும், ஆல்ரெடி பசி தாங்க முடியல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன், நம்ம ரொம்ப பசி இருக்க டைமில் வாழை இலையில் சாப்பிட்ருக்கீங்களா, வேறு லெவல் திருப்தியாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலே. சரி ஓகேங்க, அவ்வளோதாங்க, நான் இப்போ சாப்பிட போகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியான ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டில் கிராமத்து ஸ்டைலில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருப்பப்படும் போது டைம் கிடைக்கும் போது நம்ம சேனலை வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை சாப்பிடுங்க. செஞ்சு எல்லோரும் எப்பவும் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.